வணக்கம். அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் கொத்து வந்து நம்ம கத்திரிக்காயை சுட்டு பண்ண போகிறோங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல கத்திரிக்காயாக, பிஞ்சு கத்திரிக்காயாக ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து வீட்டில் உள்ள ஸ்டவ்வில் நான் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் சுடுறதுனா உள்ளார உள்ள சதப்பகுதி நல்லா வெந்து இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா சுட்டுக்கணும். பாருங்கள், நல்லா சுட்டுருக்கு, நல்லா வெடித்து வரும். உள்ளார உள்ள சதப்பகுதியெல்லாம் வெந்த பிறகு நல்லா வெடித்து வரும். அந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ரெண்டு கத்திரிக்காய் சுட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு கத்திரிக்காய் கொத்துக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தேவைப்படுங்க. நான் வந்து மூணு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், மூணு நாலு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து நறுக்கி வைக்கிறேன். நறுக்கி வச்சுட்டு நம்ம சுட்ட கத்திரிக்காயை தண்ணியில் வச்சு நல்லா அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வெறும் சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறோம். புளியையும் கரைச்சிட்டு புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போதுமே கடுகுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கும் போதே உப்பும் சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எதுவாக இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தேவையில்லை, கொத்தமல்லி கடைசியாக போட்டால் தான் மனமாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி வரும்போதே நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வருவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்குவோம். இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கின உடனேயும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி இதில் சேர்த்துருக்கிறதுனால, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும். அதனால் புளி கம்மியாக தாங்க கரைச்சி ஊற்றுறேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம உரித்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் சதையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டிலேயே நல்லா மசித்து விட்டுக்கலாங்க. நல்லா மசிச்சு விட்டு வதக்கும்போது நல்லா மசிஞ்சிரும். இன்னும் சுடும்போதே நல்லா கத்திரிக்காய் வெந்து இருக்குதுங்க. அதனால் நம்ம நல்லா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி மசிச்சுட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூளையும் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் நல்லா வதங்கட்டும். வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காக இருக்கும் கத்திரிக்காய் கொத்து. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கத்திரிக்காயில் வந்து சாம்பார் வச்சுருக்கோம், புளிக்குழம்பு வச்சுருக்கோம், பொரியல் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணுவோம்.
நம்ம இந்த மாதிரி பண்ணனா இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குங்க. இது கத்திரிக்காய் கொத்துங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். கொதித்த பிறகு பார்த்தா நல்லா திக்காக நல்ல சுவையாக இருக்குங்க. நம்ம இதை இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், மிகுந்த சுவையானதாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் போடுற ஒவ்வொரு சமையல்களையும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.